മത്തേയു എഴുതിയ തൂയ നർച്ചെയ്തിലിരുന്ന് വാസകം. അധികാരം 18. ഇറൈവാർത്തകൾ 21 മുതൽ 35 മുടിയ. പിൻപു പേതൃ ഏസുവേ അനുകി, ആണ്ടവരെ, എൻ സഹോദരർ സഹോദരികളുൾ ഒരുവർ എനിക്ക് എതിരാ പാവം ചെയ്തു വന്നാൽ നാൻ എത്തനെ മുറൈ അവരെ മന്നിക്ക വേണ്ടും? 7 മുറൈ മട്ടുമാ എന്ന് കേട്ടാർ. അതർക്ക് യേസു അവരിടം കൂറിയത്, 7 മുറൈ മട്ടുമല്ല, 70 തടവേ 7 മുറൈ എന്ന് നാൻ ഉനക്ക് സൊൽകേൻ. വിണ്ണരസെ പിൻവരും നികഴ്ചിക്ക് ഒപ്പിടലാം. ഓർ അരസർ തം പണിയാളുകളിടം കണക്ക് കേൾക്ക വിരുമ്പിനാർ. അവർ കണക്ക് പാർക്ക തുടങ്ങിയ പൊഴുത് അവരിടം 10,000 താലന്ത് കടൻപെട്ട ഒരുവനെ കൊണ്ടുവന്നനർ. അവൻ പണത്തെ തിരുപ്പി കൊടുക്ക ഇയലാതെ നിലയിൽ ഇരുന്നാൻ. തലവരോ അവനെയും അവൻ മനവി മക്കളോട് അവനുക്കുറിയ ഉടമകൾ യാവറ്റെയും വിറ്റ് പണത്തെ തിരുപ്പി അടയ്ക്ക ആണയിട്ടാർ. ഉടനെ അപ്പണിയാൾ അവർ കാലിൽ വിളുന്ന് പണിന്ന്, എന്നെ പൊറുത്തരുക, എല്ലാവറ്റെയും ഉമക്ക് തിരുപ്പി തന്നു വിടുകേൻ എൻചാൻ. അപ്പണിയാളിൻ തലവർ പരിവ് കൊണ്ട് അവനെ വിടുവിത്ത് അവനത് കടൻ മുഴുവതെയും തള്ളുപടി ചെയ്താർ. ആണാൽ അപ്പണിയാൾ വെളിയെ സെൻറ്റതും തന്നിടം 100 തെനാരിയം കടൻപെട്ടിരുന്ന ഉടൻ പണിയാളർ ഒരുവരെ കണ്ട്, നീ പട്ട കടനെ തിരുപ്പിത്താ എന്ന് കൂറി അവരെ പിടിത്ത് കഴുത്തെ നെരിത്താൻ. ഉടനെ അവനുടേ ഉടൻ പണിയാളർ കാലിൽ വിഴുന്ന്, എന്നെ പൊറുത്തരുക, നാൻ തിരുപ്പി കൊടുത്തു വിടുകേൻ എന്ന് അവനെ കെഞ്ചി കേട്ടാർ. ആനാൽ അവൻ അതർക്ക് ഇസയാത് കടനെ തിരുപ്പി അടയ്ക്കും വരെ അവരെ സിറയിൽ അടയ്ത്താൻ. അവരുടെ ഉടൻ പണിയാളുകൾ നടന്നതേ കണ്ടപോതു മികവും വരുന്തി തലവരിടം പോയി നടന്നവറ്റെയെല്ലാം വിളക്കി കൂറിനാർ. അപ്പോതു തലവർ അവനെ വരവഴത്ത്, പൊല്ലാതവനെ, നീ എന്നെ വേണ്ടിക്കൊണ്ടതാൽ അന്ത കടൻ മുഴുവതെയും ഉനക്ക് തള്ളുപടി ചെയ്തേൻ. നാൻ ഉനക്ക് ഇറക്കം കാട്ടിയതുപോലെ നീയും ഉൻ ഉടൻ പണിയാളർക്ക് ഇറക്കം കാട്ടിയിരിക്ക വേണ്ടും അല്ലവാ എന്ന് കേട്ടാർ. അത്തലവർ സിനം കൊണ്ടവരായി അനിത്ത് കടനെയും അവൻ അടയ്ക്കും വരെ അവനെ വധിപ്പോരിടം ഒപ്പടെത്താർ. ഉങ്ങളിൽ ഒവ്വൊരുവരും തം സഹോദര സഹോദരികളെ മനം മാറ മണിക്കാവിട്ടാൽ വിണ്ണുലകിൽ ഇരിക്കും എൻ തന്തയും ഉങ്ങളെ മണ്ണിക്ക മാട്ടാർ. ഇത് ക്രിസ്തു വഴങ്ങും നർച്ചെയ്തി. ക്രിസ്തുവേ ഉമക്ക് പുകൾ. என்று திருச்சபை தாய் ஆண்டின் 24 ஞாயிறை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 24 ஞாயிறு நமக்கு எதை விதத்தாயோ அதையே அறுப்பாய் என்ற சிந்தனையில் வரவழைத்து அழைப்பை விடுத்து அதிலே சிந்திக்கவும் அதையே நாம் ஆசீர்வாதமாக பெறவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக இரக்கம் காட்ட மறுத்தால் மறுக்கப்படுவாய். மத்தேயு நற்செய்தி 18:33 தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது. தலைவர் பணியாளரிடம், நான் உனக்கு இரக்கம் காட்டினேன், நீ உன்னுடைய பணியாளரிடம் நீ இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா என்று சொல்லி அவன் இரக்கம் காட்டாத தருணத்தில் சூழ்நிலையில் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். இறை இயேசு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்வது இதுதான். நமக்கு யாராவது ஏதாவது செய்தால் என்று சொன்னால் இரக்கம் காட்டாமல் நமது மேலிருப்பவர், நம்மை விட மேலிருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டும் சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனால் அது அப்படியல்ல. நம் மீது மற்றவர்கள் இரக்கம் காட்டினார்கள் என்று சொன்னால் நாமும் நமது பணியாளர்களிடம், நமது உடன் பணியாளர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். இரண்டாவதாக, பழி வாங்கினால் நீயும் பழி வாங்கப்படுவாய். சீராக்கு புத்தகம் 28:1 சிறப்பான விதத்தில் நமக்கு குறிப்பிடுகின்றது. பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர், ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார் என்று தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, பழி வாங்குகின்ற குணம் நமக்கு பிறப்பிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் உயர வேண்டும்,
உயர வேண்டும் மேலும் உயர வேண்டும் என்று சொல்லி நமது கூட இருப்பவர்களை பழி வாங்கி நாம் உயருகிறோம் அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் அதைத்தான் என்று நமக்கு சிறப்பான விதத்தில் அழைப்பு விடுகின்றது இந்த வசனம் ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் வினை எதிர்வினை இதுதான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது பழி வாங்கினால் பழி வாங்கப்படுவோம் பழி வாங்குவதை நிறுத்துவோம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும் மூன்றாவதாக மன்னித்தால் மன்னிப்பு உண்டு சீராக புத்தகம் 28:2 தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது உனக்கு அடுத்திருப்பவர் அநீதியை மன்னித்து விடு அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி சிறப்பான விதத்தில் நமக்கு இந்த புத்தகம் எடுத்து இயம்புகிறது இறை இயேசுவில் பிரியமானவர்களே மற்றவர்களிடமிருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நமக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்க தவறிவிடுகிறோம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே நமது பாவங்களை மற்றவர்கள் மன்னிப்பது போல நாம் நம்மீது சுமத்தப்பட்ட நமக்கு கீழே உள்ளவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிப்போம் அப்போது நமக்கு ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும் நான்காவதாக புறக்கணித்தால் புறக்கணிக்கப்படுவாய் 1 Samuel 15:23 தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றது நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவர் உம்மை அரச பதவியில் நின்று நீக்கிவிட்டார் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறை இயேசுவின் பிரியமானவர்களே மற்றவர்களை நாம் புறக்கணித்தால் நாம் கடவுளால் புறக்கணிக்கப்படுவோம் அதை தெள்ள தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் எனவே மற்றவர்களை புறக்கணிக்க கூடாது ஐந்தாவதாக பிறரை கொன்றால் நீ கொல்லப்படுவாய் பிறரை கொன்றால் நீ கொல்லப்படுவாய் 1 Samuel 21:23 இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும் நீ மற்றவர்களை உபத்திரவம் செய்தாய் கொன்று கொலைவிழுத்தாய் எனவே இன்று நான் உன்னை மதிலருகே நாய்கள் தின்னக்கூடிய அளவிற்கு உன்னை நான் மாய்த்து களைவேன் என்று சொல்லி உண்டாக்குவேன் என்று சொல்லி என்று இசபேலை பார்த்து சொல்லுகிறார் இறை இயேசு பிரியமானவர்களை உங்களுக்கும் எனக்கும் அதுதான் நடக்கும் எனவே மற்றவர்களை கொல்லுகின்ற அந்த சிந்தனையை மாற்றுவோம் அந்த சிந்தனை மாற்றுவதன் வழியாக ஆசீர்வாதத்தை தேடி எடுப்போம் ஆறாவதாக தீங்கு செய்தால் உனக்கு தீங்கு உண்டாகும் தீங்கு செய்தால் உனக்கு தீங்கு உண்டாகும் 2 Samuel 12:11 தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறது இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன் உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்படைப்பேன் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறை இயேசுவில் பிரியமானவர்களை தீங்கு செய்தால் உங்களுக்கும் எனக்கும் தீங்கு வந்தே தீரும் எனவே தீங்கு செய்வதை நிறுத்துவோம் ஆசீர்வாதத்தை அதிகம் பெறுவோம் ஏழாவதாக உதவி செய்தால் உதவுவார்கள் உதவி செய்தால் அவர்களும் உனக்கு உதவுவார்கள் 1 Samuel 19:12 யோபாபு அவனை நோக்கி சிறியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும் அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன் என்று சொல்லி சிறப்பான விதத்தில் யோபாபு குறிப்பிடுகிறார் இறை இயேசு பிரியமானவர்களே ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம் உபத்திரத்தை குறைப்போம் வலுவை குறைப்போம் சங்கடத்தை குறைப்போம் கஷ்டத்தை குறைப்போம் இப்படி உதவி செய்தன் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் அதிகம் வரும் எட்டாவதாக நன்மை செய்தால் நன்மை பெறுவீர்கள் லூக்காசன செய்தி 6:35 தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றது நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள் இறை இயேசுவில் பிரியமானவர்களே நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் நன்மை செய்தால் கட்டாயமாக 7 தலைமுறை வரை நமது குடும்பங்களும் நமது குடும்பத்தில் வழிபெறுகின்ற எல்லா தலைமுறையினரும் ஆசீர்வாதத்தோடு அகமழிவார்கள் எனவே நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம் 9வதாக பாவம் ஒப்பு கண்டால் தூய்மையாவாய் பாவம் ஒட்டு பாவத்தை நாம் ஏற்றெடுத்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக கடவுளால் தூய்மைப்படுத்தப்படுவோம் 1 Yohan 1:9 தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றது நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் இறை இயேசுவில் பிரியமானவர்களை பாவம் செய்வது மனித இயல்பு அது கட்டாயமாக நமக்கு நடந்தே தீரும் ஆனால் பாவம் செய்துவிட்ட பிறகு
நான் பாவம் செய்து விட்டேனே என்ற அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபட்டு அந்த குற்ற போதம் அதை வரவழைத்து குற்ற உணர்வை மாற்றி நான் என்னை மன்னிக்க வேண்டும் நான் மாப்பு பெற வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதன் வழியாக இவனுடைய ஆசிரி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாம் அடியெடுத்து வைக்கின்ற போது அவர் என் மகளே என் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆசிர்வதிக்கவும் அபிஷேகம் செய்யவும் எப்போதும் உன் கூட இருந்து உன்னை கரம் பிடித்து கொண்டு செல்வேன் என்று சொல்லி உறுதுணையாக பக்கபலமாக இருந்து நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பாவநிலையை ஏற்று மன்னிப்பை பெற காத்திருப்போம். அதன் வழியாக ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பங்களுக்கும் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.